வழிமுறைகளின்படி எழுதலாமா? இதோ இங்க பாருங்க, மொத்த காரின் எண்ணிக்கை எத்தனை கார்கள் போட்டியை காண போனது? ஆ, நாலு. நாலு கார் தானே? அப்படி என்றால் ஒரு காரில் பயணம் செய்தவர்கள், பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை, அதை எழுதணும் இல்லையா? பயணம் செய்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு கார்ல எத்தனை பேர் போனாங்க? ஆ, அஞ்சு பேர். அப்படி என்றால் மொத்தம் பயணம் செய்தவர்கள், மொத்த எண்ணிக்கை, மொத்தம் பயணம் செய்தவர்களை காணணும் இல்லையா? மொத்த எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? காரினுடைய எண்ணிக்கையோடு பயணம் செய்தவர்களினுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். எவ்வளவு? இருபது. பாத்தீங்களா, இருபது பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அப்ப காரில் பயணம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதே போன்று அடுத்து ஆட்டோவில் பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கலாமா? அடுத்தபடியாக ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்தவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடலாம். இதோ இங்கே வழிமுறைகள் தரப்பட்டுள்ளன, இதை வாசித்து நீங்களே பதில் சொல்லுங்க பார்ப்போம். மொத்த ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்தது எத்தனை? எத்தனை ஆட்டோ ரிக்ஷாக்கள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மூன்று. அடுத்து அடுத்தது வாசிச்சு பாருங்க, என்ன எழுதியிருக்கேன்? ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்த நபர்கள், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? மிகவும் சரி, மூன்று பேர். அப்படி என்றால் மொத்த எண்ணிக்கை எப்படி கணக்கிடலாம்? ஆட்டோ ரிக்ஷாவினுடைய எண்ணிக்கையோடு பயணம் செய்த நபர்களினுடைய எண்ணிக்கையை, மிகவும் சரி, எழுதட்டுமா? மூன்று பெருக்கள் மூன்று, அதாவது மொத்த ஆட்டோ ரிக்ஷாவின் எண்ணிக்கை பெருக்கள் ஒரு ஆட்டோவில் பயணம் செய்தவர்களினுடைய எண்ணிக்கை. மொத்தம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடித்த விடை சரியானு பாருங்க, சரிதானே? சரி, காரில் பயணம் செய்த நபர்களினுடைய எண்ணிக்கையும் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்த நபர்கள் எத்தனை பேர் எனவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும் தானே, காரில் பயணம் செய்த நபர்கள் எத்தனை பேர்? இருபது. அடுத்தபடியாக ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்தது எத்தனை பேர்? ஒன்பது பேர். அப்படி என்றால் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம், மொத்த எத்தனை பேர் கால்பந்து போட்டியை காண சென்றிருக்கிறார்கள்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடையை வழிமுறையோடு சேர்த்து எழுதலாமா? உங்க நோட்டு புத்தகத்திலேயும் இதே வழிமுறைகளை எழுதி வைக்க மறக்காதீர்கள். காரில் பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இருபது. ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்தவர்கள், அடுத்தது எழுதலாமா? ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்தவர்கள், பாத்தீங்களா, எத்தனை பேர்? ஒன்பது. அப்படி என்றால் கால்பந்து போட்டியை காண சென்ற மொத்த நபர்கள், மொத்த நபர்கள் எவ்வளவு பேர் சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல வழிமுறை எழுதணும் இல்லையா? இருபதுடன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒன்பதை சேர்த்து கொள்ள வேண்டும். இரண்டு பத்துடன் ஒன்பது ஒன்றுகளை சேர்க்க வேண்டும். அப்ப விடை எவ்வளவு? இருபத்தி ஒன்பது. கால்பந்து போட்டியை காண சென்ற நபர்கள் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர். வழிமுறைகள் எவ்வாறு எழுதுறதுன்னு பாத்தீங்களா?
இதே போன்ற புத்தக செயல்பாடுகளை செய்யும் போதும் வழிமுறைகளை எழுதி மட்டுமே விடை காண வேண்டும். செய்வீங்க தானே? புத்தக செயல்பாடாக தரப்பட்டுள்ள வண்டிகள் எத்தனை, பள்ளி பேருந்து போன்ற செயல்பாடுகளை சுயமாகவே செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க மறக்காதீர்கள். செயல்பாடு ஒன்று, வண்டிகள் எத்தனை. அப்புவிற்கு விளையாட்டு வண்டிகள் செய்வதற்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தன்னுடைய கையில் உள்ள 30 மூடிகளை கொண்டு விளையாட்டு வண்டிகளை தயாரிக்க தொடங்கினார். 2 சக்கரம், 3 சக்கரங்கள் மற்றும் 4 சக்கரங்கள் கூட இருக்கக்கூடிய வண்டிகளை தயாரித்தான். அவனுடைய கையில் இருந்த 30 மூடிகளும் தீர்ந்தன. அப்படி என்றால் அப்பு தயாரித்ததில் 2 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எத்தனை, 3 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எத்தனை, 4 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எத்தனை என்பதை கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். வண்டிகளினுடைய எண்ணிக்கையை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? மொத்த மூடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 30, நமக்கு தெரியும் தானே. 2 குழுக்கள், 3 குழுக்கள், 4 குழுக்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி என்றால் 2 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எத்தனை அப்பு செய்திருப்பான், 3 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எவ்வளவு செய்திருப்பான், 4 சக்கரங்கள் உள்ள வண்டிகள் எவ்வளவு செய்திருப்பான் என்பதை கண்டுபிடியுங்கள். வண்டிகளின் எண்ணிக்கையை போன்றே அதனுடைய சக்கரங்களை எண்ணும் போது மொத்தம் எவ்வளவு சக்கரம் வர வேண்டும்? 30 சக்கரங்கள் இருக்க வேண்டும். வண்டிகளின் எண்ணிக்கை வெவ்வேறாக இருக்கும் அப்படித்தானே? ஆனால் சக்கரங்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 30. இப்போ நீங்க அனைவரும் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? கண்டுபிடித்து அதை உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். செயல்பாடு 2, பள்ளி பேருந்து. அதாவது பாபு பள்ளிக்கு செல்லக்கூடிய பேருந்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். அதாவது வலது பக்கத்தில் 3 பேர் அமரக்கூடிய 6 இருக்கைகளும், இடது பக்கத்தில் 2 பேர் அமரக்கூடிய 5 இருக்கைகளும் இருந்தன. பிறகு பாபு உட்பட 4 பேர் இருக்கை இல்லாததால் நின்று கொண்டு இருந்தனர். அப்படி என்றால் மொத்தமாக பேருந்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோ இங்கே பாருங்க, இடது பக்கமும் வலது பக்கமும் இதோ இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. வலது பக்கத்தில் 3 பேர் வீதம் அமரக்கூடிய 6 இருக்கைகள். இதோ வலது பக்கம், வலது பக்கத்தில் 3 பேர் அமரக்கூடிய 6 இருக்கைகள். இங்கே பார்த்தீங்களா, 1, 2, 3. இந்த 3 பேர் அமரக்கூடிய எத்தனை இருக்கைகள் இருந்துச்சு? 6 இருக்கைகள். இது 1, 2 சொல்லுங்க. அடுத்தது 3, 4 5 இனி அடுத்ததாக 6வது இருக்கை. பார்த்தீங்களா, வலது பக்கத்தில் 3 பேர் அமரக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6 இருக்கைகள் இருந்தன. இடது பக்கத்தில் பாருங்க, 2 பேர் அமரக்கூடிய 5 இருக்கைகள். அப்படின்னா எப்படி வரையணும்? மிகவும் சரி, 2 இருக்கைகள் 5 வரிசையில் வரையணும் இல்லையா? 2 பேர் அமரக்கூடிய 5 இருக்கைகள் பாருங்க. 2 பேர் அமரக்கூடிய 1, 2, 3, 4, 5 வரிசையில் உள்ள இருக்கைகள் பார்த்தீங்களா? வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள இருக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இனி எத்தனை பேர் நின்று யாத்திரை செய்தார்கள்? இருக்கை இல்லாததால பாபு உட்பட 4. இனி வலது பக்கமும் இடது பக்கமும் அமர்ந்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை கணக்கிடலாமா?
எப்படி கணக்கிடலாம் இருக்கைகளினுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்க்கலாம் அது மட்டுமல்லாம பெருக்கல் வடிவில் எழுதலாம் இல்லையா இதனுடைய பெருக்கல் வடிவம் என்ன சொல்லுங்க பாப்போம் இரண்டு அதாவது இருக்கைகளினுடைய எண்ணிக்கையும் வரிசையும் இரண்டு பெருக்கல் ஐந்து இடது பக்கம் உள்ளவர்களை கண்டுபிடிக்கலாம் வலது பக்கம் இருந்த நபர்கள் எத்தனை பேர் எப்படி கண்டுபிடிக்கலாம் மிகவும் சரி மூன்று பெருக்கல் ஆறு இதை கண்டுபிடிப்பீங்களா நீங்க நிற்பவர்களினுடைய எண்ணிக்கை இதோ இங்கே தரப்பட்டுள்ளன இனி வலதும் இடதும் இருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை காணணும் இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கையோடு எத்தனை நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணிக்கையை என்ன செய்ய வேண்டும் பெருக்கல் வடிவில் எழுத வேண்டும் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பெருக்கல் வடிவில் எழுதி அதனுடைய பெருக்கல் பலனை காண வேண்டும் பிறகு இரண்டு பெருக்கல் பலனும் அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய பெருக்கல் பலன்களை சேர்த்து அதோடு நின்று கொண்டிருந்த நபர்களினுடைய எண்ணிக்கையும் சேர்த்தால் அதாவது கூட்டினால் பள்ளி பேருந்தில் பயணம் செய்த மொத்த நபர்களினுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும் கண்டுபிடிப்பீங்க தானே குறிப்புகளினுடைய அடிப்படையில் பள்ளி பேருந்தில் பயணம் செய்தவர்களினுடைய எண்ணிக்கையை தற்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தானே முயற்சி செய்து பாருங்கள் அதோடு அடுத்த நிறுத்தத்தில் பேருந்திலிருந்து மூன்று பேர் அமரக்கூடிய இரண்டு இருக்கைகளிலிருந்தும் இரண்டு பேர் அமரக்கூடிய மூன்று இருக்கைகளில் உள்ள குழந்தைகள் இறங்கினார்கள் அப்படி என்றால் தற்போது பேருந்தில் உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையிலிருந்து மூன்று பேர் அமரக்கூடிய இரண்டு இருக்கையில் இருந்த எண்ணிக்கையையும் இரண்டு நபர்கள் அமரக்கூடிய மூன்று இருக்கையில் உள்ள எண்ணிக்கையும் எடுத்து மாற்ற வேண்டும் அதாவது கழிக்க வேண்டும் கழித்து விடை கண்டுபிடிப்பீர்களா கண்டுபிடித்து அதையும் உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள் வலது பக்கத்தில் அமர்ந்த மாணவர்கள் இடது பக்கத்தில் அமர்ந்த மாணவர்களோடு நின்று பயணம் செய்தவர்களை சேர்த்தால் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடைக்கும் நிறுத்தத்தில் இறங்கியவர்களை கண்டுபிடிக்க வலது பக்கம் இறங்கியவர்கள் எத்தனை பேர் இடது பக்கம் அவ்வாறு கண்டுபிடித்து மொத்தம் இறங்கியவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடியுங்கள் மீதி இருப்பவர்களை கண்டுபிடிக்க பேருந்தில் இருந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் மொத்தம் எண்ணிக்கையை எடுத்து மாற்றினால் கிடைக்கும் காற்றாடி குன்று நடுநிலை பள்ளியில் மொத்தமாக துவக்க பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்ப எண்ணிக்கைகள் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கவனமா கேளுங்க அதாவது துவக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பில் 201 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் எவ்வளவு 201 இப்ப எழுத வேண்டாம் யாருமே நோட்டு புத்தகத்துல இப்போ எழுத வேண்டாம் முழுமையா செயல்பாட்டை நல்லா கவனமா கேட்டதுக்கு பிறகு நம்ம எழுதிக்கலாம் சரி முதல் வகுப்பில் 201 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டாவது வகுப்பில் முதல் வகுப்பை விட 14 குழந்தைகள் குறைவாகவும் இருந்தன என்றால் உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் கண்டுபிடிப்பீங்க தானே சரி இனி அடுத்தது மூன்றாவது வகுப்பினுடைய படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய விவரங்கள் நான் சொல்ல போறேன் அதாவது மூன்றாவது வகுப்பில் 186 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாலாவது வகுப்பில் மூன்றாவது வகுப்பை விட 18 குழந்தைகள் அதிகமாக உள்ளன அந்த எண்ணிக்கை நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் தானே சரி வாங்க அடுத்தபடியாக ஐந்தாவது வகுப்பில் 195 குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போ வகுப்புகளில் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அத்தனையும் நம்ம கண்டுபிடிக்க தயாரா இருக்கிறோம் தானே அதன் பிறகு
ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கண்டுபிடித்த பிறகு நாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, எந்த வகுப்பில் அதிகமான குழந்தைகள் படிக்கிறார்கள், அதாவது 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளில் எந்த வகுப்பில் அதிகமான குழந்தைகள் படிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். 1 வகுப்பு முதல் 5 வகுப்பு வரையுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அப்படித்தானே? சரி, அப்படி என்றால் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வகுப்புகளில் எந்த வகுப்பில் அதிகமான குழந்தைகள் படிக்கிறார்கள் என்பதையும் நாம கண்டுபிடிக்க வேண்டும். அது மிகவும் எளிமைதானே, உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அடுத்தபடியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, தொடக்க பள்ளியில் மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், அதாவது காற்றாடி குன்று என்ற நடுநிலை பள்ளியில் துவக்க பள்ளியில் மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிகவும் எளிமைதான். 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்தால், அதாவது மிகவும் சரி கூட்டினால் நமக்கு மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை நாம் கண்டுபிடித்த அனைத்து விவரங்களையும் ஒரு அட்டவணையில் உட்படுத்த வேண்டும். அட்டவணை உங்களுக்கு தயாராக தெரியும் தானே? நாம் கண்டுபிடித்த அனைத்து விவரங்களையும் அட்டவணையில் விவரிக்க வேண்டும். காற்றாடி குன்று நடுநிலை பள்ளியில் உள்ள துவக்க பள்ளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை விவரங்கள் இதோ. 1 வகுப்பு மாணவர்களினுடைய எண்ணிக்கை 201. 2 வகுப்பு மாணவர்களினுடைய எண்ணிக்கை 1 வகுப்பு மாணவர்களை விட 14 குழந்தைகள் குறைவு. அப்படி என்றால் 2 வகுப்பு மாணவர்களினுடைய எண்ணிக்கை 1 வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கையிலிருந்து 14 எடுத்து மாற்ற வேண்டும், அதாவது 201 14 கழித்தால் கிடைக்கக்கூடிய தொகைதான் 2 வகுப்பு மாணவர்களினுடைய எண்ணிக்கை. 3 வகுப்பில் 186 குழந்தைகள், அதாவது மாணவர்கள். 4 வகுப்பு குழந்தைகள் அல்லது மாணவர்களின் எண்ணிக்கை 3 வகுப்பு குழந்தைகளிலிருந்து 18 சேர்க்க வேண்டும், அதாவது கூட்ட வேண்டும். அப்படி என்றால் 186 கூட்டல் 18. 5 வகுப்பு மாணவர்கள் 195. இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் அல்லது குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை நாம் கண்டுபிடிக்கலாம். இதோ இங்கே தரப்பட்டுள்ள விவரங்களினுடைய அடிப்படையில் துவக்க பள்ளியில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கையை வகுப்பு வாரியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே? அதே போன்று துவக்க பள்ளியில் உள்ள மொத்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையும் இதனுடைய அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த அனைத்து விவரங்களையும் ஒரு அட்டவணைப்படுத்தி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். காற்றாடி குன்று நடுநிலை பள்ளியில் துவக்க பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அட்டவணைப்படுத்தக்கூடிய முறைகளையும் கண்டறிந்தோம் இல்லையா? அது எளிமைதானே. அப்படி என்றால் இடைநிலை பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 6வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரையிலான குழந்தைகளின் விவரங்கள் இதோ. 6வது வகுப்பில் 213 மாணவர்கள், அதாவது குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தனர். எவ்வளவு குழந்தைகள்? மிகவும் சரி, 213 குழந்தைகள். அதில் 114 பேர் மாணவிகள். 114 பேர் மாணவிகள். மிகவும் கவனமா கேட்கணும். அடுத்தபடியாக 7வது வகுப்பில் 6வது வகுப்பில் உள்ளதை விட 19 குழந்தைகள்
கூடுதல். 19 குழந்தைகள் கூடுதல். 7வது வகுப்பில் மாணவர்களும் மாணவியர்களும் சமமான எண்ணிக்கையில் இருந்தனர். மாணவர்களுடையவும் மாணவியர்களினுடையவும் எண்ணிக்கை சமமாக இருந்துச்சு. அடுத்தது 8வது வகுப்பில் 7வது வகுப்பில் உள்ளதை விட 37 குழந்தைகள் குறைவு. 37 குழந்தைகள் குறைவு. அங்கே 105 பேர் மாணவர்கள். 105 பேர் மாணவர்கள். அப்படி என்றால் இடைநிலை பள்ளி பிரிவில் மாணவர்களா அதிகம் மாணவியர்களா அதிகம்? அதிகமானது எவ்வளவு கண்டுபிடிப்பீங்களா? மொத்தம் இடைநிலை பள்ளியில் உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கையும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அனைத்து விவரங்களையும் அட்டவணைப்படுத்தவும் வேண்டும். அட்டவணையை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய நண்பர்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடித்து மறக்காமல் உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். 6ஆம் வகுப்பில் 213 குழந்தைகள் உள்ளனர். மாணவியர்கள் 114 பேர். அப்படி என்றால் மாணவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க மொத்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையிலிருந்து மாணவியர்களின் எண்ணிக்கையை எடுத்து மாற்றலாமா? அதாவது 213லிருந்து 114ஐ எடுத்து மாற்றினால் கழித்தால் மாணவர்களினுடைய எண்ணிக்கை கிடைக்கும். 7வது வகுப்பில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும்? 7வது வகுப்பில் 6வது வகுப்பில் உள்ளதை விட 19 பேர் அதிகம். அப்படி என்றால் 6வது வகுப்பு மொத்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையோடு 19ஐ நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். 213 19ஐ கூட்டினால் கிடைக்கக்கூடிய தொகைதான் 7வது வகுப்பில் உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கை. அந்த கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையை சம பாகங்களாக பிரித்தால் மாணவர்களினுடையவும் மாணவியர்களினுடையவும் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். 8வது வகுப்பில் உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சரி. 7வது வகுப்பில் உள்ளதை விட 37 என்ற எண்ணிக்கையை எடுத்து மாற்ற வேண்டும். அப்போது நமக்கு 8வது வகுப்பில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையில் 105 பேர் மாணவர்கள், மீதியுள்ளவர்கள் மாணவிகள். இப்போ வகுப்பு வாரியாக இடைநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க எளிமையான ஒரு முறை உங்களுக்கு தெரிந்ததா? இதை அடிப்படையாக கொண்டு வகுப்பு வாரியாக குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடித்து அதில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என கண்டறிந்து அதிகமாக உள்ளவர்கள் மாணவர்களா மாணவியர்களா எனவும் அதுவும் எத்தனை பேர் அதிகம் எனவும் கண்டுபிடிக்க வேண்டும். அட்டவணையில் விவரங்களை பட்டியலிட்டு அதில் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் கேட்க விருப்பப்படக்கூடிய கேள்விகளை தயாரியுங்கள். அது மட்டுமன்று புத்தக செயல்பாடான பக்க எண் 81 மற்றும் 82 உள்ள அனைத்து கணித செயல்பாடுகளையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க மறக்காதீர்கள். இதுவரையிலுமான அனைத்து கணித செயல்பாடுகளையும் நீங்கள் செய்திருப்பீர்கள் தானே? ஏதாவது சந்தேகம் நேர்ந்தால் உங்களுடைய ஆசிரியரிடம் நிவர்த்தி செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் புது வகையான செயல்பாடுகளோடு புது பாடத்தோடு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.